IVM. It's story time. அளவில்லாத ஆசை ஒரு பிச்சைக்காரனை எதில் கொண்டு வந்து விட்டுச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. துருக்கி நாட்டோட வடக்கு பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேரு ஹம்சா. அவனுக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நல்லா ஊரை சுத்தணும், பெரிய பணக்காரனாகிற மாதிரி கனவு காணணும், நிம்மதியாக படுத்து தூங்கணும், கிடைச்ச இடத்துல சாப்பிடணும், இதெல்லாம் தான் அவனோட லட்சியம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக யாருக்கிட்டையும் கை நீட்டுறதுக்கு கூட அவன் தயங்கவே மாட்டான். இதனால் அந்த ஊரில் இருந்த எல்லாரும் அவனை பிச்சைக்காரன் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஹம்சா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நாளடைவில் அவன் போட்டுக்கிட்டு இருந்த உடைகளும் அங்கங்கே கிழிஞ்சு அவனுக்கு ஒரு நிஜமான பிச்சைக்காரனோட தோற்றத்தை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருந்த எல்லாரும் இவனுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவனுக்கு பிச்சை போடுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இனிமே இந்த ஊரில் இருந்தா தனக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க, இனிமே ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஹம்சா அவன் இருந்த ஊரை விட்டு கிளம்பினான். அவன் ஒவ்வொரு ஊரை கடந்து போகும்போதும் அந்த ஊரில் இருந்த எல்லாரும் அவனோட அருவறுப்பான தோற்றத்தை பார்த்து அவனுக்கு பிச்சை போடக்கூட முன் வரல. ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம அடுத்த ஊரை நோக்கி ஹம்சா போய்கிட்டு இருந்தப்போ மரத்தடியில் ஒரு கிழவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். இந்த கிழவனை எழுப்பி அவங்கிட்ட ஏதாவது பிச்சை கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த கிழவனை எழுப்பினான். அந்த கிழவனும் எழுந்திருச்சு ஹம்சாவோட தோற்றத்தை பார்த்து பரிதாபப்பட்டு, உன்னை பார்த்தாலே ரெண்டு நாளாக சாப்பிடாதவன் மாதிரி இருக்கு, ரொம்ப பசியோட இருக்கியா, எங்கிட்ட ஒரு வேர்க்கடலை இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹம்சாவுக்கு ஒரு வேர்க்கடலையை கொடுத்தான். ஒரே ஒரு வேர்க்கடலையை பார்த்ததும் ஹம்சாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எனக்கு இருக்கிற பசிக்கு இந்த வேர்க்கடலையெல்லாம் ஒரு உணவா அப்படின்னு அவன் அந்த கிழவன்கிட்ட சத்தம் போட்டான். இப்போ அந்த கிழவன் ஹம்சா கிட்ட சொன்னான், இந்த வேர்க்கடலையை உணவா நினைச்சு நீ தின்னுடாத, இந்த வேர்க்கடலை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை எல்லாருமே வரவேற்று உணவு கொடுப்பாங்க, அதனால நீ பட்டினி கிடக்கணுங்கிற அவசியமும் இருக்காது அப்படின்னு சொன்னான். ஹம்சாவுக்கு அந்த கிழவன் சொன்னதில் நம்பிக்கை இல்லைன்னாலும் அந்த வேர்க்கடலையை தின்னாம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். அவன் நடந்து நடந்து அடுத்த ஊருக்கு வந்து சேர்ந்தப்போ பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரியும் வந்துடுச்சு. அவன் ஒரு வீட்டு வாசல்ல நின்று, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க அப்படின்னு சத்தமா கேட்டான். அவன் கேட்ட உடனே அந்த வீட்டோட கதவை திறந்துகிட்டு வீட்டுக்காரன் வெளியே வந்தான். ஹம்சாவை பார்த்து அவன் கொஞ்சம் கூட அருவறுப்படையாம, வெளியூர்காரனா, உள்ள வாங்க அப்படின்னு ஹம்சாவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான். ஹம்சாவுக்கு வயிறு ரொம்ப சாப்பாடையும் போட்டு, வெளியே குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்கேயே தங்கிட்டு காலையில எழுந்திருச்சதும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ஹம்சாவுக்கு படுக்கிறதுக்கு ஒரு பாயையும் கொடுத்தான். அவனோட இந்த உபசரிப்பு ஹம்சாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் கொடுத்த ஒரு வேர்க்கடலை தான் அப்படின்னு ஹம்சாவுக்கு இப்ப தோணிச்சு. அந்த வேர்க்கடலையை தன்னோட தலைக்கு பக்கத்திலேயே பத்திரமா வச்சுக்கிட்டு ஹம்சா படுத்து தூங்க ஆரம்பிச்சான். ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா சாப்பிட்டதுனாலையும் குளிருக்கு இதமா ஒரு வீட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சதுனாலையும் ஹம்சா அவனை மறந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சான். விடியற் காலை வேளையில அந்த பக்கமா வந்த வீட்டுக்காரனோட கோழி ஹம்சாவோட தலைக்கு பக்கத்துல ஒரு வேர்க்கடலை இருக்கிறத பார்த்து உடனே அதை கொத்தி தின்னுடுச்சு. தன்னோட வேர்க்கடலை பறி போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹம்சா பெரிய குரல் எடுத்து அலறினான். சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்த வீட்டுக்காரன், ஒரு வேர்க்கடலைக்கா நீ இப்படி அலறுற அப்படின்னு கேட்டப்போ, அது ரொம்ப சக்தி வாய்ந்த வேர்க்கடலை,
அது எங்கிட்ட இருந்ததுனால தான் நேத்து நீங்க என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எனக்கு சாப்பாடும் போட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்தீங்க. அந்த வேர்க்கடலைய இப்ப அநியாயமா உங்க கோழி தின்னுடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டு வீட்டுக்காரனோட பயங்கரமா சண்டை போட்டான். ஒரு பிச்சைக்காரனோட சண்டை போடுறதுக்கு விரும்பாத அந்த வீட்டுக்காரன், சரி சரி, உன் வேர்க்கடலைய தின்ன கோழிய நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கோழியையும் ஹம்சா கிட்ட கொடுத்து அவனை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான். தான் அவனோட சண்டை போட்டதுனால தான் தனக்கு இப்போ ஒரு கோழி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹம்சா புரிஞ்சுக்கிட்டான். அவன் கோழியோட வேற ஒரு ஊருக்கு போய் ராத்திரி தங்கறதுக்கு இடமும் உணவும் கேட்டு ஒரு வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டான். அந்த வீட்டுக்காரனும் ஹம்சாவை வீட்டுக்குள்ள வர சொல்லி அவனுக்கு வயிறார சாப்பாடை போட்டு அவன் தூங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தான். ஹம்சா தன்னோட கோழியையும் தலைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சான். அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோழி ஓடி போய் அந்த வீட்டில் இருக்கிற மற்ற கோழிகளோட சண்டை போட்டுச்சு. அந்த வீட்டில் இருந்த எல்லா கோழிகளுமா சேர்ந்து ஹம்சாவோட கோழிய துரத்தி துரத்தி கொத்தினதுல அது அலறி அடிச்சுக்கிட்டு மாட்டு கொட்டகை இருக்கிற இடத்தை நோக்கி ஓடிச்சு. அங்க இருந்த ஒரு முரட்டு காளை கன்றோட காலில் மாட்டிக்கிட்டு அந்த கோழி இறந்தே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சதும் ஹம்சா அந்த வீட்டுக்காரனோட பயங்கரமா சண்டை போட்டான். அந்த வீட்டுக்காரனும் ஒரு பிச்சைக்காரனோட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லாம கோழிய கொன்ன அந்த முரட்டு காளை கன்ற ஹம்சா கிட்ட கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். வேர்க்கடலை போய் கோழி வந்து கோழி போய் காளை கன்று வந்த அப்புறமும் ஹம்சாவுக்கு வேர்க்கடலை தன்னோட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த வேர்க்கடலை தன் கூட இருக்கிற வரைக்கும் தனக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு அவன் நம்பினான். யார் கூட வேணாலும் சண்டை போட்டு அவங்க கிட்டேந்து எதை வேணா வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்ப ஹம்சாவுக்கு வந்துடுச்சு. தன்னோட அதிர்ஷ்டத்தினாலையும் தங்கிட்ட இருக்கிற சண்டை போடுற திறமையினாலையும் தன்னால ஒரு நாளைக்கு இந்த துருக்கிக்கு சுல்தான் ஆக முடியும் அப்படின்னு ஹம்சா நம்ப ஆரம்பிச்சான். தன்னோட முரட்டு காளை கன்றை இழுத்துக்கிட்டு அவன் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்தப்போ மறுபடியும் ராத்திரி வேலை ஆயிடுச்சு. அந்த ஊர்ல ஒரே ஒரு வீட்டுல மட்டும் நிறைய உறவினர்கள் கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு ஹம்சா புரிஞ்சுக்கிட்டான். நேர அந்த வீட்டுக்கு போய் தனக்கு உணவும் இரவு தங்கறதுக்கு இடமும் கேட்டப்போ அந்த வீட்டுக்காரனும் உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சான். அங்க இருந்த ஒரு இடத்துல முரட்டு காளை கன்ற கட்டி போட்டுட்டு ஹம்சா நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அவன் தூங்க ஆரம்பிச்சதும் அந்த முரட்டு காளை கன்று கட்ட அவிழ்த்துக்கிட்டு போய் அந்த வீட்டு குதிரை லாயத்துல குதிரைக்கு போட்டிருந்த புல்லெல்லாம் தின்ன ஆரம்பிச்சுது. அப்ப அங்க இருந்த ஒரு பெரிய குதிரை முரட்டு காளை கன்று மேல ரொம்ப கோபத்தோட தன்னோட பின்னங்காலால அதோட வயத்திலேயே எட்டி உதச்சுது. முரட்டு காளை கன்றோட அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் எழுந்திருச்சு குதிரை லாயம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தாங்க. ஹம்சாவும் அங்க வந்து பார்த்தப்போ அவனோட முரட்டு காளை கன்று இறந்து போய் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஹம்சா வழக்கம் போல அந்த வீட்டுக்காரனோட சண்டை போட ஆரம்பிச்சான். உறவினர்களுக்கு நடுவுல ஹம்சாவோட சண்டை போட விரும்பாத அந்த வீட்டுக்காரன் அந்த குதிரைய ஹம்சாவுக்கே கொடுத்து அவனை அங்கேருந்து அனுப்பிவிட்டான். ஹம்சாவுக்கு இப்போ ஒரு குதிரையும் கிடைச்சிட்டதுனால அவன் தன்னை ஒரு சுல்தானாவே நினைச்சுக்க ஆரம்பிச்சான். அவன் அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகாம இப்ப குதிரை கிடைச்சதுனால அதுல ஏறி உக்காந்துகிட்டு நேர தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்தான். தலைநகரத்துல இருந்த ஒரு சத்திரத்து வாசல்ல அழகான ஒரு இளம் பெண் நிக்கிறத ஹம்சா கவனிச்சான். அந்த சத்திரத்து வாசல்ல கம்பீரமா தன்னோட குதிரையில போய் இறங்கி அந்த சத்திரத்துல தனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சத்திரத்து உரிமையாளர்கிட்ட கேட்டான். அவர் அவனுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்த உடனே அவர்கிட்ட தன்னோட குதிரைய ஒப்படைச்சு, இது ரொம்ப விலை உயர்ந்த குதிரை, இதுக்கு நல்ல உணவு கொடுத்து இதை ஜாக்கிரதையா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி குதிரைய அவர்கிட்ட ஒப்படைச்சான். ஹம்சா அங்க தங்கி இருந்த ஒரு நாளைக்குள்ள அந்த அழகான இளம்பெண் சத்திரத்து உரிமையாளரோட மகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா இனிமே இந்த சத்திரத்திலேயே தங்கிடலாம், தனக்கு உணவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சாப்பிடுறதுக்கு நல்ல உணவும்
தங்கறதுக்கு ஒரு நல்ல இடமும் கிடைச்சா எப்படி சுல்தான் ஆக முடியும்னு யோசிப்போம் அப்படின்னு ஹம்சா நினைச்சான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே சத்திரத்து உரிமையாளரோட பொறுப்புல இருந்த ஹம்சாவோட குதிரை அன்னைக்கு ராத்திரி கட்டுகளை அவிழ்த்துக்கிட்டு எங்கேயோ காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இது தெரிஞ்ச உடனே இப்ப ஹம்சாவுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு காரணமும் கிடைச்சிடுச்சு. அவன் சத்திரத்து உரிமையாளர்கிட்ட, என்னோட குதிரை ரொம்ப விலை உயர்ந்தது, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு நாளைக்குள்ள என்னோட குதிரையை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டான். சத்திரத்து உரிமையாளர் அவங்கிட்ட, காட்டுக்குள்ள ஓடி போன குதிரைய நான் எங்க போய் தேடுவேன், அதுக்கு பதிலா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஹம்சா அவர்கிட்ட, அப்படின்னா உங்க மகளை நீங்க எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் சத்திரத்து உரிமையாளருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் ஹம்சா கிட்ட, நான் என்னோட மனைவி கிட்டையும் மகள்கிட்டையும் இதை பத்தி பேசி ஒரு முடிவெடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாரு. சத்திரத்து உரிமையாளர் தன்னோட மனைவி கிட்டையும் மகள்கிட்டையும் பேசி பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேருமே இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கல. சத்திரத்து உரிமையாளரோட மனைவி மட்டும் அவருக்கு ஒரு யோசனைய சொன்னாங்க. அவரு மறுபடியும் சத்திரத்துக்கு வந்து ஹம்சா கிட்ட சொன்னாரு, என்னோட மனைவிக்கும் எனக்கும் இந்த திருமணத்துல உடன்பாடு இருந்தாலும் என்னோட மகளுக்கு இதுல உடன்பாடு இல்லை, அதனால நானும் என்னோட மனைவியும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். என்னோட மகளை ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி எப்படியாவது சத்திரத்துக்கு நாங்க தூக்கிக்கிட்டு வந்துடுறோம். நீங்க அந்த சாக்கு பைய தூக்கிக்கிட்டு தலைநகரத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்துல வச்சு அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இங்க கூட்டிக்கிட்டு வாங்க, திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா ரொம்ப எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஹம்சாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல சத்திரத்து உரிமையாளரும் அவரோட மனைவியுமா சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டைய கொண்டு வந்தாங்க. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சா எனக்கு திருமணம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு ஹம்சாவும் அந்த மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தலைநகரத்தை விட்டு கிளம்பினான். ராத்திரியெல்லாம் நடந்து ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழிபாட்டு தலத்துக்கிட்ட அந்த மூட்டையை இறக்கி வச்சு அந்த மூட்டையை கட்டியிருக்கிற கயிறு அவிழ்த்த உடனே அந்த மூட்டைக்குள்ளேந்து ஒரு வெறி நாய் வெளியே வந்து ஹம்சாவோட மூக்கையும் கடிச்சிட்டு அவனோட முகத்தையும் பிராண்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நினைவிழந்து ஹம்சா விழுந்து கிடந்தான். நினைவு வந்து அவன் எழுந்திருச்சு உக்காந்தப்போ தங்கிட்ட இப்ப எதுவுமே இல்லாம தான் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனோட கனவுகள் ஆசைகள் எல்லாம் அதோட முடிஞ்சு மறுபடியும் அவன் ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.